Hi students, this is Alex here. Example 2.25. Find the 15th, 24th and nth term of an AP. So, you can ask T15 question mark, T24 question mark, TN question mark. General term. Now, AP is 3, 15, 27, 39. So, in the series, we can see A and D. So, this is the first term, A equal to 3. This is the first term. That is D is term 2 minus term 1. So, in the series, this is term 1, this is term 2. This is the subtract. So, 15 minus 3 is 12. Now, we have Tn, general formula, A plus n minus 1 into D. இப்ப நான் வந்து T15 போட போறேன் சோ n எங்கலாம் இருக்கோ 15 னு போடணும் and a and d யும் சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் சோ நான் முதல்ல n மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்றேன் சோ a plus 15 minus 1 into d அப்படினு வரும் இல்லையா இது வந்து a plus 14 d அப்படினு வந்துருச்சு பட் நமக்கு இங்க ஆல்ரெடி a ஓட வேல்யூ தெரியும் இது d ஓட வேல்யூ d வந்து 12 அப்படிங்கிறது தெரியும் அத இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 3 plus 14 into 12 அப்படினு வருது சோ இப்போ நம்ம இங்க 14 into 12 மல்டிப்ளை பண்ணலாம் சோ 14 into 2 28 இது 14 வரும் 168 வந்திருக்கு அதோட 3 ஆட் பண்ணனும் சோ 171 வரும் equal to 171 இதே மாதிரி T24 கண்டுபிடிக்கணும் T24 க்கும் A plus 24 minus 1 into D அப்படினு வரும் A வந்து 3 இது 23 into D ஓட வேல்யூ 12 சோ நம்ம வந்து 23 into 12 மல்டிப்ளை பண்ண போறோம் சோ இது 46 and 23 அப்படினு வரும் 276 வரும் பிளஸ் 3 போடும்போது 279 சோ இதுல லாஸ்ட் பார்ட் இங்க T N ஏ கேட்டிருக்காங்க சோ T N அப்படினு போது நமக்கு வந்து ஜெனரல் ஃபார்முலா A plus N minus 1 into D இப்போ நம்ம ஏ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் ஏ வந்து 3 பிளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி வந்து 12 ஸோ இந்த 12 உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 3 பிளஸ் 12n மைனஸ் 12 அப்படின்னு வரும் ஸோ 12n மைனஸ் 9 அப்படின்னு வரும் இதுதான் டிஎன்